அனைவருக்கும் வணக்கம். வெண்ணிலா ஃபியூச்சர் சினிமா இந்த பேனரில் வந்து ஆன்லைன் கிளாஸ் பிளான் பண்ணியிருக்கேன். கம்மிங் 14th 26th வரைக்கும் இது ஒரு 11 செஷனாக பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து யார் யாருக்கு அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வித் ஆர்டிஸ்ட், அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க, அசிஸ்டன்ட்டாக முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்க, நடிகரால் சின்ன சின்ன படங்கள் நடிச்சிட்ருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு, நடிகராக முயற்சி பண்ணிகிட்ருக்கவங்க, இவங்களுக்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான் இது. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஏன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் நடிகர்களுக்கும் ஒரே டைத்தில் நடத்துறதுக்கு காரணம், ஒரு டைரக்டருடைய பார்வையும் ஒரு நடிகருடைய பார்வையும் ரெண்டு பேருடைய எண்ணமும் ஒரு புள்ளியில் இணையும் போது தான் அது வந்து முழுமையான சினிமாவாக வரும். கண்டிப்பாக நம்ம வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு கதையினா என்ன, திரைக்கதைனா என்ன, டைரக்ஷனை என்ன, ஏன் அந்த க்ளோஸ்அப் வைக்கிறோம், ஏன் மூமெண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு நடிகராக நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த க்ளோஸ்அப் வந்து ஒரு டைரக்டர் வைக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதே டயத்தில் நடிகர்களுக்கு ஒரு கதாபாத்திரமாக எப்படி மாறுறது, அந்த கதாபாத்திரத்தை எப்படி உள்வாங்கிக்கிறது, அந்த கதாபாத்திரத்துடைய தன்மை கெடாமல் ஃபஸ்ட் ஷாட்டில் நடித்த மாதிரி கடைசி ஷாட் வரைக்கும் எப்படி நடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு நடிகர்கள்ட்ட எப்படி வேலை வாங்குறது அப்படின்ட்டு அசை டேரக்டராக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற எல்லாருக்கும் வந்து இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த ரெண்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வித் ஆர்டிஸ்ட் ரெண்டு பேருக்கும் ஒரே டைத்தில் ஆன்லைன் கிளாஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 செஷனாக வந்து நான் என்னுடைய அந்த 22 வருஷம் சினிமாவில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட விஷயம், ஆனால் எப்படி வந்து சினிமாவை கற்றுக்கிட்டேன், நான் எப்படி சினிமாவை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஹார்ட்டாக உண்மையாக நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி வந்து நடிகர்கள்ட்ட எப்படி நடிப்பு வாங்குகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும், நடிகர்கள் எப்படி நடிக்கணும், நடிகர்கள்ட்ட என்னென்ன பேசிக்கான விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக வரக்கூடிய முழு தொகையையும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க, முக்கியமாக பேஷன் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆன்லைன் கிளாஸில் கலந்துக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். கீழே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய ரெஸ்யூம் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச்.